ஓம் சாந்தி. 12/9/2022. சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, உங்களது முதல் எதிரி இராவணனாவான். இதன் மீது ஞானம் மற்றும் யோக பலத்தின் மூலம் வெற்றியடைய வேண்டும். இந்த இராவணன் மீது வெற்றியடைவதற்கு ஞான யோக பலம் தேவை. தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக அவசியமாக வேண்டும். கேள்வி: சூக்ஷமத்திலும் சூக்ஷமமான மற்றும் ஆழமான விஷயம் எது? அதை குழந்தைகளாகி நீங்கள் இப்போது புரிந்துள்ளீர்கள். சூக்ஷமத்திலும் சூக்ஷமமான ஆழமான விஷயம் எது? அதை சங்கமிக வாசி குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் இப்போது புரிந்துள்ளீர்கள். பதில்: அனைத்தையும் விட சூக்ஷமமான விஷயம் என்னவெனில், இது எல்லையற்ற நாடகமாகும். வினாடிக்கு வினாடி பதிவாகிக் கொண்டே செல்கிறது. பிறகு 5000 ஆண்டிற்கு பிறகு அதுவே திரும்பவும் நடைபெறும். எதுவெல்லாம் நடக்கிறதோ கல்பத்திற்கு முன்பும் நடந்துள்ளது. நாடகப்படி நடைபெறுகிறது. இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயம் கிடையாது. எது நடந்தாலும் எதுவும் புதிதல்ல. வினாடிக்கு வினாடி நாடகத்தின் ரீல் சுற்றி கொண்டே இருக்கிறது. பழையவைகள் அழிந்து கொண்டே செல்கிறது, புதியவைகள் நிரப்பப்படுகிறது. நாம் நடிப்பை நடித்து கொண்டே செல்கிறோம். பிறகு அதுவே பதிவாகி விடுகிறது. இத்தகைய இவ்வாறான ஆழமான விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. பாடல்: ஓம் நம சிவாய. ஓம் சாந்தி. நமக்கு முதல் எதிரியாக இருப்பது இராவணன்தான் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்துள்ளீர்கள். முதலில் நீங்கள் ராஜ்யம் செய்தீர்கள். பிறகு விகார மார்க்கத்திற்கு சென்று ராஜ்யத்தை இழந்து விட்டீர்கள். இந்த விஷயங்களை பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இராவணன் பாரதத்தின் நம்பர் 1 எதிரியாவான். சிவ பாபா பிறப்பெடுப்பதும் பாரதத்தில்தான். இது பரம்பிதா பரமாத்மாவின் பிறப்பிடமாகும். பாரதம் உயர்ந்ததிலும் உயர்ந்த கண்டமாக இருந்தது. செல்வந்தர்களிலும் செல்வந்தர்களாக 100% ஆரோக்கியமானவர்களாக செல்வந்தர்களாக மற்றும் மகிழ்ச்சியாக இருந்தீர்கள். அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இருந்ததில்லை. பாருங்கள், வேறு தர்மம் இந்த அளவிற்கு ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் ஏழையிலும் ஏழைகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் எந்த சாஸ்திரங்களும் படிக்கவில்லை எனில் மிகவும் நல்லது. எதுவெல்லாம் கேட்டீர்களோ, அதாவது படித்தீர்களோ, அவை அனைத்தையும் மறந்துவிடுங்கள். நான் உங்களுக்கு இப்பொழுது புதுமையான விஷயங்களை கூறுகிறேன். நான் இப்பொழுது உங்களுக்கு மீண்டும் ராஜயோகத்தை கற்பிப்பதற்காகவே வருகிறேன். தந்தை இப்பொழுது குழந்தைகளுக்கு கீழ்ப்படிந்துள்ளவராக இருக்கிறார். லௌகிக்கத்திலும் தந்தை குழந்தைகளிடத்தில் பலியாகி விடுகின்றனர் இல்லையா? ஆக பெரியவர் யார்? தந்தையா அல்லது குழந்தைகளா? தந்தை அனைத்தையும் குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். எங்கும் கூட குழந்தைகளாகிய உங்கள் மீது தந்தை பலியாகி விடுகிறார். ஆஸ்தியை கொடுக்கின்றார் எனில் குழந்தைகள் பெரியவர்களாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா? இருப்பினும் தந்தையின் மீது மரியாதை வைக்க வேண்டும். தந்தைக்கு முன்பாக குழந்தைகள் பலியாக வேண்டும். அப்போதுதான் தந்தை குழந்தைகளுக்கு 21 பிறவிகளுக்கு பலியாவார்.
பக்தி மார்க்கத்திலும் கூட ஈஸ்வரனின் பெயரில் ஏதாவது கொடுக்கின்றனர். அதற்கு கைமாறாக பாபா அனைத்தையும் கொடுத்து விடுகின்றார். பாருங்கள், இப்பொழுது இங்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களாகும். குழந்தைகளே, தேக சகிதமாக அனைத்தையும் தியாகம் செய்து ட்ரஸ்டியாகி ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே செல்லுங்கள். பாபா குழந்தைகளுக்கு கட்டளையிட்டு கொண்டே இருப்பார், உங்களை சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக. அவர் பாருங்கள் எவ்வளவு சேவை செய்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தையாவார். அவர் சதா தூய்மையாக இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளும் கூட இப்பொழுதும் தூய்மையாக ஆக வேண்டும். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது, சதா தன் பொருட்டு மன ஆர்வத்துடன் இருக்க வேண்டும். தனது பாவங்களை அழிப்பதற்கான சிந்தனை செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களின் கேள்விகளில் செல்லக்கூடாது. தனது சமஸ்காரங்களை மாற்றுவதற்காக யோக பட்டியில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தேக சகிதமாக அனைத்தையும் தியாகம் செய்து முழு ட்ரஸ்டியாகி ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தந்தை மீது முழு மரியாதை வைக்க வேண்டும். தந்தைக்கு உதவியாளராக வேண்டும். வரதானம், என்னுடைய என்ற அதிகாரத்தை முடித்துவிட்டு கோபம் மற்றும் அபிமானத்தின் மீது வெற்றி அடையக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகுக. எனது என்ற அதிகாரத்தை சமாப்தி செய்து கோபம் மற்றும் அபிமானத்தின் மீது வெற்றி அடையக்கூடிய கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டவராகுக. விளக்கம், இவர்கள் ஏன் செய்தார்கள்? இது என்னுடையது போன்ற அதிகாரத்தை எங்கு வைக்கிறீர்களோ அங்கு கோபம் மற்றும் அபிமானம் பற்றுதலும் வருகிறது. இவர்கள் சேவையில் துணையாக இருக்கிறார்களே தவிர என்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் கிடையாது. என்னுடையது என்பது இல்லை என்றால் கோபம் பற்று போன்ற கர்ம பந்தனம் இருக்கவே இருக்காது. எனவே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக ஒரு பாபாவை மட்டும் தனது உலகமாக மாற்றிவிடுங்கள். ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு பாபாவை மட்டும் உலகமாக மாற்றிவிட்டீர்கள் என்றால் வேறு யாரும் உங்களை தன் பக்கம் கவர்ச்சிக்க முடியாது. எந்த விதமான பலவீனமான சமஸ்காரமும் பந்தனமும் இருக்காது. அனைத்து என்னுடையது என்னுடையது என்பது ஒரே ஒரு என்னுடைய பாபாவிடத்தில் மூழ்கிவிடுகிறது. ஸ்லோகன், நேரத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். யார் நேரத்துக்கேற்றவாறு ஒவ்வொரு குணத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்துகிறாரோ அவர்கள்தான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவார்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.